அன்பான குழந்தைகளை, இன்றைக்கி நாம் படிக்க போகிற பாடல் வந்து அணில் தின்ற கொய்யா. அழகு 11 தமிழ் பாடத்தில் அணில் தின்ற கொய்யா என்கின்ற ஒரு கதை பகுதியோடு சேர்த்து நம்ம எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ நம்ம முதல்ல வந்து இந்த கதையினுடைய ஆரம்பத்துக்கு வருவோம். நம்மை பார்க்க ஒரு குட்டி அணில் வந்துள்ளது. அது மிகவும் குறும்புக்கார அணில் குட்டி. எந்த நேரமும் ஆட்டமும் பாட்டமுமாகவே இருக்கும். இப்பொழுது கூட பாருங்கள், நம்மிடம் கண்ணாமூச்சி விளையாட விரும்பி ஒரு இடத்தில் ஒளிந்திருக்கிறது. கண்டுபிடித்து அழைத்து வாருங்களேன். ஒரு நாள் இந்த அணில் குட்டி என்ன செய்தது தெரியுமா? இப்ப குட்டி அணில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆட்டம் ஆடியது, பாட்டு பாடியது. என்ன பாட்டு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். டிங்கா டிங்கா டிங்கிடி டிங்கா பாட்டு பாடுவேன், ஆட்டம் ஆடுவேன், குட்டி அணில் நானுமே குதித்து ஓடுவேன், தாவி குதித்து ஓடுவேன். நீண்ட நேரம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்ததால குட்டி அணில் களைத்து போய்விட்டது. எப்படி ஆயிட்டு? களைத்து போய்விட்டது. அதற்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. அது தண்ணீரை தேடி சென்றது. எங்கெல்லாம் தேடி சென்றது தெரியுமா? இந்த குட்டி அணில் தண்ணீரை தேடி நீண்ட தூரம் போனது. அங்கே ஒரு முயல் குட்டி விளையாடி கொண்டிருந்தது. குட்டி அணில் முயல் குட்டியுடன் கேட்டது. எப்படி கேட்டது தெரியுமா? குட்டைவால் முயல் குட்டி குட்டி அணில் எனக்கு தான், குட்டி அணில் எனக்கு தான், குடிக்க கொஞ்சம் நீர் கொடு. குட்டி அணிலோட பாடலை கேட்டவுடனே முயல்குட்டி பாடியது. எப்படி பாடிச்சு தெரியுமா? முயல்குட்டி பாடுமா? பாடும். பாருங்க, கேழ்வரகு கூழ் இருக்கு. பாடுங்க முயலே. கேழ்வரகு கூழ் இருக்கு, இளநீரும் இங்கிருக்கு. கேழ்வரகு கூழ் இருக்கு, இளநீரும் இங்கிருக்கு. விரும்பியதை நீர் குடி. குதித்து போகும் அணில் குட்டி. குட்டி அணில் வந்து இளநீர் குடிச்சது. கேழ்வரகு இருந்துதாங்க, கேழ்வரகு குழு இளநீர் கொடுத்த முயல் குட்டிக்கு நன்றி கூறியது. யாரு? அணில் என்ன பண்ணுச்சு? நன்றி கூறியது. குட்டி அணில் மீண்டும் பாட்டு பாடியது, ஆட்டம் போட்டது, மீண்டும் களைத்து போனது. குட்டி அணிலுக்கு பசி எடுத்தது. ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தது. உணவை தேடி சென்றது. அங்கே ஒரு மயில் ஆடிக்கொண்டிருந்தது. பசியோடு சென்ற குட்டி அணில் மயில் அண்ணாவை பார்த்து உணவு கேட்டது. எப்படி கேட்டது தெரியுமா? தெரியாது. ஆட்டமாடு மயிலண்ணா குட்டி அணில் எனக்குமே தின்ன கொஞ்சம் பழங்கோடு. அணில் யாருகிட்ட கேட்டுச்சிய? மயில் என்ன பண்ணுச்சு? பாடியது, ஆடியது. உடனே என்ன சொல்லுது பாருங்க. மயிலும் பாடியதான். என்ன பாடிச்சு தெரியுமா? இப்ப மயில் தான் பாட்டு பாடும், டான்ஸ் ஆடும். வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கு, எள்ளு செடி நிறைஞ்சிருக்கு,
செவ்வாழ சிவந்தி இருக்கு, கொய்யாவும் பழுத்தி இருக்கு. செவ்வாழ சிவந்தி இருக்கு, கொய்யாவும் பழுத்தி இருக்கு. விரும்பியதை நீ எடு, விரும்பியதை நீ எடு. குதித்து போகும் அணில் குட்டி, குதித்து போகும் அணில் குட்டி. குட்டி அணிலுக்கு பழங்களை பார்த்தது ஒரே மகிழ்ச்சி, பழங்களை சுவைச்சி தின்றது. பின்பு மயிலுக்கு நன்றி கூறியது. யாரு? அணில் குட்டி வந்து மயிலுக்கு நன்றி கூறியது. பாடியபடியே நடந்து சென்ற குட்டி அணிலுக்கு மீண்டும் விளையாட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. செவ்வந்தி தோட்டத்தின் அருகே ஒரு நாய்க்குட்டி ஓடுவதை அது பார்த்தது. ஒரு நாய்க்குட்டி ஓடுவதை அது, நாய்க்குட்டி எப்படி ஓடும்? துள்ளி துள்ளி ஓடும். எப்படி ஓடும்? துள்ளி துள்ளி ஓடும் இல்லையா? ஓடுவதை பார்த்து நாய்க்குட்டியிடம் என்ன கேட்டது தெரியுமா? என்ன கேட்டது? நன்றியுள்ள நாயண்ணா. யாரு? நாய்க்குட்டி தானே பாடுச்சு. நாய்க்குட்டி பாடுது, அதை பார்த்து நன்றியுள்ள நாயண்ணா, நன்றியுள்ள நாயண்ணா. குட்டி அணில் என்னோடு கொஞ்சி விளையாடவா, கொஞ்சி விளையாடவா. குட்டி அணிலோட பாடல்ல மகிழ்ந்து நாய்க்குட்டியும் பாடுச்சு. இப்ப நாய்க்குட்டி தான் பாடப்போகுது. பாடுறது கேட்குமா? கேட்கலாமா? செவ்வந்தி பூ தோட்டத்திலே, செவ்வந்தி பூ தோட்டத்திலே சேர்ந்து விளையாடலாம். கேழ்வரகு கொல்லையிலே குதித்து விளையாடலாம். வாடா கண்ணா வாவா, நீ வாடா கண்ணா வாவா அப்படின்னு பாடி ரொம்ப ஆசையோட இருந்தது. இப்ப நம்ம இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்படியே நில்லுங்க, வரிசையா நில்லுங்க. இப்போ பாருங்க, பசியோட இருக்கக்கூடிய குட்டி அணில் உங்களிடம் வந்து சாப்பாடு கேட்டால் நீங்கள் என்னென்னலாம் கொடுப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். யார்? கொய்யா கொடுப்பீங்க, அப்புறம் மாம்பழம், அப்புறம் ஆப்பிள். உணவுல ஏதாவது கொடுப்பீங்களா? உணவு நீங்க சாப்பிடக்கூடிய கேரட்டு, அப்புறம் திராட்சை, அப்புறம் வேற கொய்யா, ஊட்டி ஆப்பிள், அப்புறம் ஒருத்தர் சொல்லுங்க கேரட். எத்தனை முறை கேரட்டு கொடுப்பீங்க? தண்ணீர் வைப்பீங்க. வெரி குட், கை தட்டுங்க. அதுக்க விலங்குகளுக்கு நம்ம தண்ணீர் வைக்கணும் இல்லையா? நம்ம சமைக்காம பச்சையா உண்ணக்கூடிய உணவுகள்லாம் நிறைய நம்ம கொடுப்போம், கொடுப்போமா இல்லையா? நாம உண்ணக்கூடிய உணவுகளையும் பசியோடு யார் வந்தாலும் என்ன பண்ணுவோம்? நமக்கு உதவி செய்வோம். உதவி செய்வோமா? சரி, அது போலதான் நம்ம இது போல விலங்குகளும் நம்மளை தேடி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? பண்ணலாம். செய்யலாமா இல்லையா? செய்யலாம். சரி, இப்ப இதுல பாருங்க. இப்ப நம்ம மிளகாய் சொல்லுங்க. மிளகாய் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. மீ ல கா இ மிளகாய், இளநீர். இ ல நீ இர் இளநீர். மயில் ம இ மயில் இல்லையா? இப்ப நம்ம இது மாதிரி நிறைய வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன சின்ன விலங்குகளுக்கெல்லாம் நம்ம நிறைய உணவுகளை நாம கொடுப்போம். கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? சரி, இப்ப நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து என்னென்ன பார்த்தோம் பாருங்க. என்னென்ன பார்த்தோம் இதுல? பழங்கள் என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுவீங்களா? நான் சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? கேழ்வரகு, இளநி, அடுத்தது அணில், வெள்ளரிக்காய், எள்ளுச்செடி, எள்ளுச்செடி, செவ்வாழை, கொய்யா. அமைதியா. கூழ், கேழ்வரகு கூழ், இளநீர், அடுத்தது செவ்வந்தி பூ. இது போல நம்ம நிறைய வந்து நம்ம இந்த பாடத்திலிருந்து தெரிஞ்சுக்கணும். நன்றி.